ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்களோட தனா பேசுகிறேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். ஒரே மாதிரி சட்னி பண்ணி போர் அடிக்குதா, இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே நான் 8 பச்சை மிளகாய், 4-5 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்குங்க. இந்த சட்னிக்கு தக்காளி தேவையில்லை, வெங்காயம் மட்டும்தான். இப்போ நறுக்கி வச்சுருக்க 4 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது இட்லி தோசைக்கெலாம் இந்த சட்னி ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லின்றது ஒரு கட்டில் பாதி அப்படியே சேர்த்துக்குவேன். ஏன்னா இந்த சட்னிக்கு கொத்தமல்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்ததை சட்னியோட தலையில் கொட்டிடுங்க. இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. இட்லி தோசைக்கு இது நல்லாயிருக்கும். லைக் பண்ணி கமெண்ட்.